ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீ நிஸ்ஸி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்சி சர்வீசஸில் பில் பே பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஃபேவரட் பில்லர்ஸ். இந்த ஃபேவரட் பில்லர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சிஎஸ்சி டாஸ்க் போர்டு எடுத்துகிட்டு அதில் எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்ம இப்போ பே பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம எப்படி பே பண்ணுவோம்னா, எலக்ட்ரிசிட்டியில் கிளிக் பண்ணிவிட்டு பில் பேமெண்ட் அதில் கிளிக் பண்ணி நம்மளோட டிஎன்இபி தமிழ்நாடு இபியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சியூமர் நம்பரும் மொபைல் நம்பர் கொடுத்து ஃபெட்ச் கொடுத்து நம்ம பில் வந்து பே பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த டிஎன்இபி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் அதில் வந்து நீங்கள் ஃபேவரட் அதில் ஒரு கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அடுத்த முறை நம்ம பண்ணும்போது பில் பேமெண்டில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரேடியாக ஃபேவரட் பில்லர் அதில் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த டிஎன்இபி மட்டும் ஷோ ஆகும். அதில் நம்ம ஒரு கிளிக் பண்ணி டைரெக்டாக நம்ம கன்சியூமர் நம்பர் கஸ்டமர் மொபைல் நம்பர் டைப் பண்ணி நம்ம பில் பேமெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியாக பே பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நம்ம வேறு என்னென்ன இதில் பண்ணினாலும், இப்போது இன்சூரன்ஸ் பண்ணலாம், டெலிகாம், அப்புறமா டிடிஹெச்சு, இது எல்லாமே வந்து இதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி நம்ம பண்ணிவிட்டு அதில் ஃபேவரட் கொடுத்துட்டு ஃபேவரட் பில்லர்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில் டைம் வேஸ்ட் ஆகாது. ஈஸியாக நம்ம கஸ்டமருக்கு சீக்கிரம் பண்ணி முடிக்கலாம். இந்த ஃபேவரட் பில்லர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.